வணக்கம் மாணவர்களே, ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவம் இயல் இரண்டு விரிவானம் பள்ளி மறுதிறப்பு. இதில் வந்து நம்ம பள்ளி மறுதிறப்புங்கிற ஒரு கதையை பார்க்க போகிறோம். இதை எழுதின ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம்னா, இதை எழுதின ஆசிரியர் வந்து இந்த கதை எழுதின ஆசிரியர் வந்து சுப்ர பாரதி மணியன். இவர் குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதினார். கனவு என்னும் இலக்கிய இதழை நடத்தி வருகிறார். பின்னல், வேட்டை, தண்ணீர் யுத்தம், புத்துமண், கதை சொல்லும் கலை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சுப்ர பாரதி மணியன் வந்து இவர் வந்து குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, குழந்தைகள் சிறு வயதிலே வேலை செய்வது, அவர் வந்து அதை பற்றி உள்ள எல்லா கதைகளும் எழுதுகிறாரு. அது மட்டுமில்ல, இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அதை வலியுறுத்தி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி கதைகளை, சிறு கதைகளெல்லாம் அவர் எழுதுகிறாரு. இந்த கதையில் ஒரு கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா, இப்போ வந்து நம்ம நுழை முன்ன பார்க்குறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் சில கடமைகள் உண்டு. அவை மனிதனின் ஒவ்வொரு பருவத்திற்கேற்ப மாறுபடும். இளமை பருவம் கல்விக்குரியது. மனிதனில் ஒவ்வொரு பருவம் இருக்குது. சிறு குழந்தை, வாலிப வயது, அப்படி ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு கடமை நமக்கு இருக்கிறது. அது என்னென்ன கடமைலாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இளமை பருவம் வந்து கல்விக்கு உரியது. இளமை வயதில், இளம் வயதில் கல்வி கற்கிறது மிக இன்றியமையானது அப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே தான் இளமையில் கல் என்று அவ்வையார் வந்து சொல்லியிருக்காங்க. இளமையில் கற்கும் கல்வி ஒருவனை சான்றோனாக உருவாக்கும். நம்ம இளமையில் எப்படி நம்ம கல்வி கற்கிறோமோ அதுதான் ஒருத்தனை என்ன செய்யுது, சான்றோனாக மாற்றுகிறது. எந்த காரணத்திற்காகவும் கல்வி கற்பதை தவிர்க்கக்கூடாது என்பதை உணர்த்தும் கதை ஒன்று நம்ம இப்போ பார்க்க முடியும். எப்போ எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கல்வியை மட்டும் நம்ம என்ன செய்யணும், கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் போடுறது. இதில் வந்து இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க கவின் மதிவாணன் அப்படின்னு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க. கவி, மதிவாணன், இவங்க இவங்களுக்கு வந்து ஸ்கூல் முடிந்து கோடை விடுமுறை தொடங்குகிறது. சம்மர் ஹாலிடேஸில் இதில் வந்து அவங்களுக்கு 1.5 மாதம் வந்து லீவு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் அப்படி தான். அந்த 1.5 மாதத்தில் என்ன ஆகுது பாரு, இவனுக்கு மதிவாணன் வந்து என்ன பண்ணுறான்னா, 4-5 நாட்கள் அக்கா வீடு போகிறான், அத்தை வீடு போகிறான், எல்லா தொலைக்காட்சி பார்க்குறான், அப்படியே அவனுக்கு பொழுது போகுது. அவனுக்கு ஃப்ரெண்டு ஒரு நாள் திடீர்னு அவனை அழைக்கிறான். கவின்னு சொல்கிறான், மதி நீ சும்மா தானே இருக்க, வா பின்னலாட நிறுவனத்துக்கு போகலாம், அங்கே நமக்கு வேலை இருக்கிறது, புதிய உடை, அப்படி அங்கே வேலை செய்துட்டு நம்ம உனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி புதிய உடைகள், எழுதுகோல், குறிப்பேடு, என்னென்ன உனக்கு தேவையோ அதெல்லாம் நீ வாங்கலாம், நிறைய நீ பணம் சம்பாதிச்சுருவேன், அதனால் நீ வீட்டில் சும்மாவே எதுக்கு இருக்க, அதனால் பின்னலாட நிறுவனத்திற்கு நீ வா, அங்கே ஆள் தேவை இருக்குது, வாடா அப்படின்னு சொல்கிறான். இவனும் அந்தளவு யோசிக்கிறான், சரி சும்மாவே இருக்கணும், நம்மளும் பின்னலாட நிறுவனத்துக்கு போனால் நம்ம நல்ல ஒரு எண்ணம் தான், அவன் போகிறான். அதனால் போய் அங்கே போய் அந்த பின்னலாடை நிறுவனத்தில் அவன் புதுசாக வேலைக்கு போகிறான். ஆடைகள் அடிக்க நிறைய வேலை இருக்கும், அந்த வேலைகள்லாம் செய்கிறான். சனிக்கிழமானா அவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, அங்கே வந்து பிற்பகலில் வடை, தேநீர், இரவில் பரோட்டா, தோசை, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ பிள்ளைங்க என்ன விரும்புகிறாங்களோ அந்த ஃபுட்டை, சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டுமில்ல, பணம் கொடுக்க, சம்பளம் கொடுக்குறாங்க, எல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து பள்ளி திறக்கு 2 நாள் தான் இருக்குது. திருப்பி வந்து விடுமுறை, கோடை விடுமுறை முடிந்து என்னது ரீஓப்பன் ஆகுது, ஸ்கூல் வந்து திறக்கிறதுக்கு 2 நாட்கள் இருக்குது. இவன் அப்படி போயிட்டுருக்கான். ஒரு நாள் 2 நாட்களுக்கு முன்பாக மதிவாணன் யோசிக்கிறான், என்ன 2 நாள் தான் இருக்குது, நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லி அவன் டெய்லி பேருந்தில் தான் போவான். அப்படியே அந்த நிறுத்தத்தில் நிற்கச்சும் அவன் யோசிக்கிறான், பின்னலாடை நிறுவனத்துக்கு போகணுமா, நம்ம படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவனுக்கு வருகிறது. அப்படி வரைஞ்சும் இவன் சொல்கிறான், என்ன யோசிக்கிற கவின் கேட்குறான் அவன்கிட்ட, மதிவானன்ட்ட, இல்லை நான் பள்ளிக்கூடம் போகணுமா இல்லை நான் இங்கே வரணுமான்னு யோசிக்கிறேன். இல்லை இங்கே பள்ளிக்கூடம் போகணும்னு கவலைப்படாத, இங்கே வா, பள்ளிக்கு போகிறதான்னு நினைக்காத, இங்கே தான் நமக்கு நல்ல என்ன கிடைக்கு, சம்பளம் கிடைக்கும், வார வார சம்பளம், திரைப்படம் பார்க்கலாம், இடையில என்ன பொரோட்டா போண்டா எல்லாம் உனக்கு கிடைக்குது, நீ போண்டா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் பாரு, மதிவாணன் என்ன நினைக்கிறான், தொழிலாளியாக இருப்பது கேவலம் இல்லை, எப்பவும் தொழிலாளியே இருந்துட்டு இருக்க முடியுமா, அது ஒரு நல்லதா அப்படின்னு யோசிச்சுட்டு கேட்குறான். நினைக்கிறான் படிக்க வயதில் வேலையா, படிக்க வயதில் நம்ம வந்து இப்போ வேலை படிக்கணுமா இல்லை வேலை பார்க்கணுமா, படிக்க வயதில் நம்ம படிக்கணும்ல அப்படின்னு நினச்சிட்டு அவன் நினைக்கிறான். மருத்துவர், பொறியாளர், வெளிநாட்டு வேலை என்று அவனுக்கு நிறைய கனவு இருக்குது. நம்ம நன்றாக படித்து நம்ம பெரிய ஆளாக வரலாமா, ஏன் நம்ம இப்படி சின்ன வயசுலேயே தொழிலாளியாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்.
நல்லா படித்தா நம்ம நல்ல சம்பளம் கிடைக்கும், படித்து விட்டு சொந்தமாக தொழில் செய்யலாம். அப்படி இல்லாமல் இந்த வயதில் நம்ம தொழிலாளியாகவே முழு சிறு வயதிலிருந்தே தொழிலாளியாக வேலையை கடத்துவதா அப்படின்னு சிந்திச்சுட்டே இருக்கான். சிந்திக்கச்சுந்தான் கல்வி அறிவு முதன்மையானது, பட்டமாவது ஒரு பட்டமாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. எதிரில் ஒரு விளம்பர பலகை அவன் கண்ணப்படுது. அது என்ன பலகன்னு சொன்னால் அம்பேத்காரும் அப்துல் கலாமும் தென்பட்டனர் அப்படி பார்க்குறான். அப்படின்னு பார்க்கச்சியும் அவங்க ரெண்டு பேரும் அவன் கண்களுக்கு தெரியும். உடனே நினைக்கிறேன், இவர்களைப் போல உயர வேண்டுமானால் படிப்பு வேண்டும், படிப்பு இல்லாமல் உயர முடியுமா, படிப்பு தான் அடிப்படையான தேவை அப்படின்னு சொல்லி அவன் வந்து நினைக்கிறான், சிந்திக்கிறான். பள்ளிக்கு போவில்லைன்னு சொன்னாலும் அப்போ சரின்றாரு, ஏன் சம்பளம் வருது, சரி அப்படியே வேலை பார்க்கட்ட அப்படின்னு சொல்லி அவன் ஃபுல்லாக அந்த சாப் போண்டாவா அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே நினச்சிட்டு இருக்கோம். பேருந்து வந்து நிரம்பி வழிந்து நின்றன. அந்த அவன் போகக்கூடிய அந்த பேருந்தில் ஒவ்வொரு நாளும் இப்படி தான் அதிகமான கூட்டம், அதே பக்கப்பா சின்ன வயது பிள்ளைங்கள்லாம் அதில் ஏறி போவாங்க, உடையெல்லாம் கசங்கி அப்படி போகும். மதிவாணனுக்கு அருகில் இப்போ அப்படி இருக்கச்சோமையோ, பேருந்து வந்து இருக்கச்சோம், மதிவாணனுக்கு அருகில் ஒரு முதியவர் வந்து நிற்கிறார். அவர் பார்த்துட்டு அவர் அந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்டும் கேட்குறாரு, இந்த பேருந்து வந்து நல்லூர் போகுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு யாருமே பதில் சொல்ல, அந்த சிறுவர்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல், நமக்கு இங்கே தெரியும் பட்ட படிப்பு நாங்கள் சார், நாங்கள் படிக்க வச்சு இதுருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிட்டாங்க. ஆனால் இந்த மதிவாணன் மட்டும் அவர்கிட்ட கேட்குறான், முதியவருக்கு எனச்சு அவர்கிட்ட போய் கேட்டு இது நல்லூர் போகாது, நல்லூர் பேருந்து வந்தால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவர் சரி தம்பி, முதியவருக்கு படிப்பு இல்லை, பேருந்து எழுதி இதை படிக்க முடியலை, இந்த வயதில் அவனம் பாடுகிறான். இப்போது முதலாவது அங்கே ஒரு விளம்பர பலகை அப்துல் கலாமையும் அம்பேத்காரையும் பார்க்குறான். இப்போ ரெண்டாவது பாரு, இந்த முதியவருக்கு பஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த எந்த ஊருங்கிற அந்த பலகை வாசிக்க அவருக்கு தெரியலை. அதனால தான் அவர் எல்லாத்துலேயும் கேட்குறாரு. இப்போ பார்த்தா எப்போ அவன் அதையும் யோசிக்கிறான், இந்த முதியவருக்கு இந்த வயதில் எவ்வளோ வயதாச்சு ஆனால் கூட என்ன செய்யலை, படிப்பறிவு இல்லாதனால கல்வி அறிவு போய்விட்டால் நானும் இப்படி தானே வாழ்க்கும் போதும் இருக்கணும், அவருக்கு அதை வாசிக்க தெரியலையே, அதே மாதிரி நானும் இப்படி தானே இருக்கணும், நல்ல கல்வி அறிவு தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், நல்ல படிப்பு தான் சிறந்த மனிதனாக்கும் என்ற எண்ணம் வந்து அவனுக்கு திரும்பியே வந்தது. அப்போது படிப்பு தான் முக்கியம், இந்த வயதுலேயே நம்ம தொழிலாளராக இருக்கண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு பேருந்துகளின் ஓசை வந்து இப்போ காதை அடைச்சிது. விறுவிறு வந்து அவன் அந்த பேருந்தில் ஏறலை, அந்த பின்னலாடை நிறுவனத்திற்கு அவன் போகக்கூடிய வந்தான். ஆனால் அன்னைக்கு போகாமல் அவன் அப்படியே போய் அப்படியே வெளியே வந்துடான். பஸ் அந்த பேருந்து போகுது, அதில் கவின் வந்து டேய் டேய் வா எங்கே போகிறா எங்கடா அப்படின்னு அவன் உடனே சொல்கிறான், பள்ளிக்கு, பள்ளி திறக்குன்னு இன்னும் ரெண்டு நாள் இருக்குது, பள்ளிக்கு போகிறாயடா, அப்படி ஏன் ரெண்டு நாள் இருக்குது, நீ எதுக்கு இப்போ பள்ளிக்கூடம் போனோம் அப்படின்னு. சாலையை கடந்த போது மதிவாணனுக்கு பெருமூச்சு வந்தது. அவன் அந்த பின்னலாடை நிறுவனத்திற்கு போகலை, அந்த சாலையை அந்த ரோடு அவன் கடந்து போச்சோம், இறக்கைகளை கட்டி கொண்டு பறப்பது போல இருந்தது. இப்படியே பறந்து போய் யாருமில்லாத பள்ளியை வேடிக்கை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. அவன் எப்படியே பறந்து அப்படியே போய் என்னது, நான் பள்ளிக்கூடமே பார்க்கணும், யாரும் இல்லாத அந்த பள்ளியை கூட நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு. அப்போ அந்த மதிவாணனை போல கல்வி அறிவு வந்து என்னது ரொம்ப ரொம்ப அவனுக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த இது இருந்தாலும், அவனுக்கு நல்ல சம்பளம் தான், நல்ல சாப்பாடு தான், எல்லாம் வசதியாக இருந்தாலும் அவன் நினைக்கிறான், நன்றாக படித்தா நம்ம எப்படி இருக்கலாம், அதிக சம்பளம் வாங்கலாம், நல்லாக உயர்வு அடையலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அவனுடைய வாழ்க்கையை அவன் மாற்றுகிறான். அதனால மாணவர்கள் வந்து படிப்பு வந்து இந்த சிறு வயதிலிருந்தே கல்வி தான் முக்கியங்கிறத இந்த கதை நமக்கு மிக அழகாக உணர்த்துகிறது. அதுபோல் நம்மளும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, ஆனால் லீவில் நம்ம வேலை செய்யலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு ஸ்கூல் திறந்த உடனே நம்ம என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்திற்கு நம்ம போகணும். கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நன்றாக படித்து மாணவர்களாகிய நீங்கள் உயர வேண்டும் என்பதற்காக தான் அந்த சுப்ரபாரதி மணியன் வந்து இந்த கதையை வந்து பிள்ளைகளுக்கு எழுதியிருக்காரு. அவ்வளோதான். இதில் வந்து கற்றவை கற்பனில் பள்ளி திறப்பு கதையை நீங்கள் நடத்தி காட்டணும், எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு எவ்வாறு உதவணும், நம்ம தெரியாதவங்களுக்கு உதவணும், சொல்லிக் கொடுக்கணும், தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது. மதிவாணன் பள்ளிக்கு செல்ல முடிவெடுத்த கதையை நீங்கள் வந்து நிகழ சுருக்கி எழுதணும் அப்படின்னு இதில் போட்டிருக்கு. இதை வந்து இந்த கதையை வந்து நீங்கள் வந்து மாணவர்களாகி நீங்கள் ரெண்டு மூன்று தடவை நன்றாக வாசித்து அதை நன்றாக புரிந்து கொண்டு அதை வந்து அதன்படி நம்ம வந்து என்ன செய்யணும், கல்வியை முக்கியங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ளணும். நன்றி மாணவர்களே.